வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் ஃபிசிக்ஸ் மிஸ் லெபர் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 9 வாயுக்களின் இயக்கவியற் கொள்கை கைனெடிக் தியரி ஆஃப் கேசஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்ட் மெயின் டிவிஷன் 9.3 சுதந்திர இயக்க கூறுகள் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதில் உள்ள ஃபஸ்ட்டு சப்டிஷன் வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம், 9.3.2 ஓரண மூலக்கூறு. இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். 9.3.2 ஓரணு மூலக்கூறு. ஓரன்னா ஒரே ஒரு அணு. ஓரணு மூலக்கூறு. ஓரணு மூலக்கூறு ஒன்று அதன் இயல்பின் காரணமாக மூன்று இடம்பெயர்வு சுதந்திர இயக்கங்களை இயக்கக்கூறுகளை பெற்றிருக்கும். அந்த மூலக்கூறு வந்து மூன்று டைரக்ஷன்லேயே வந்து மூவ் ஆகலாம். எக்ஸ்எச்லேயும் மூவ் ஆகலாம், ஒய்ஹெச்லேயும் மூவ் ஆகலாம், இசட்ஹெச்லேயும் மூவ் ஆகலாம். ஸோ அதனால் அந்த ஓரணு மூலக்கூறோட ஓரணு மூலக்கூறு அதனோட சுதந்திர இயக்கக்கூறு அப்போ எத்தனை இருக்கும், மூன்று டைரக்ஷன்லேயே வந்து அதனுடைய நிலை மற்றும் அமைப்பை வந்து நம்ம விளக்கலாம். ஸோ அதனுடைய இயக்கம் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதனோட சுதந்திர இயக்கக்கூறு வந்து மூன்று. ஓரணு மூலக்கூறு ஒன்று அதன் இயல்பின் காரணமாக மூன்று இடப்பெயர்வு சுதந்திர இயக்கக்கூறுகளை பெற்றிருக்கும். சுதந்திர இயக்கக்கூறுகளை வந்து எஃப்னு சொல்லிட்டு குறிப்போம். எஃப் இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஹீலியம், நியான், ஆர்கான், இதெல்லாம் ஓரணு மூலக்கூறுகள். இது எல்லாத்துக்குமே சுதந்திர இயக்கக்கூறுகள் மூன்று. இதோட 9.3.2 ஓரணு மூலக்கூறு டாபிக் வந்து முடியுது. 9.3.2 ஓரணு மூலக்கூறு இந்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் உள்ள சப்டிஷன் பார்ப்போம். தேங்க்யூ.